ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தேர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம் தினம் தினம் புது புது விஷயங்கள் புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் நம்மளை காதலிக்கிறாங்களா இவங்க லவ் உண்மையான லவ்வா அப்படின்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது ஏன்னா நம்ம வைக்கிற அன்புங்கிறது முழுக்க முழுக்க உண்மையான அன்பு கொஞ்சம் கூட பொய் இல்லாமல் ரொம்ப வெகுளியாக ரொம்ப உண்மைத்தன்மையோடு இருக்கும் ஆனால் அவங்க அதுக்கு தகுதியானவங்களாக இருக்காங்களா இல்லை அவங்க அன்பு பொய்யாக இருக்கா எந்த நோக்கத்தில் அவங்க நம்மளை அன்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம உண்மையாக அன்பு செய்கிறோம் அந்த அன்புக்கு தகுதியானவங்களாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வேல்யூபிளாக இருக்கும் நம்ம எடுக்கிற எஃபர்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற அந்த டெடிக்கேஷனான அந்த விஷயத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும் லைஃப் லாங் காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனோட யோசித்து யோசித்து திங்க் பண்ணி இவங்க சரியாக தப்பாக நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு நினச்சி நினச்சி இன்ச் ப இன்ச்சாக தான் நம்ம அவங்கள நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த நேசம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையாக மாறி ஒட்டு ஒரு வாழ்க்கையும் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அந்த விஷயங்கள் பொய்யாகும் போது தான் பிரச்சனையாயிடுது பலியாயிடுது வாழ்க்கையே வீணாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது அப்போ நம்ம நேசிக்கிறவங்க இல்லை நம்மளை நேசிக்கிறவங்க உண்மையானவங்க தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் எந்த ஒரு பொருளும் இல்லை எந்த ஒரு விஷயமும் தனக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்தோடு தான் ஆகும் தனக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு விஷயத்தில் தான் சேரும் அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு விஷயம் அதை உள்வாங்கிற ஒரு விஷயத்தை தான் அதை ஏற்றுக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அன்பு அப்படிங்கிறது அதுக்கு ரிலேட்டடாக அன்பாக இருக்கிற ஒரு விஷயத்தோட ஆகும் ஒரு அன்பு ரொம்ப ஆணவமாக ரொம்ப கோபமாக இருக்கிற ஒருத்தவங்களோட மிங்கில் ஆகாது ஐயோ இவங்க என்ன இப்படி இருக்காங்க இவங்க என்ன இப்படி எரிஞ்சு விழுறாங்க அப்படின்னுட்டு விலக ஆரம்பிக்கும் ஏன்னால் நம்ம அப்படி இல்லையே நம்ம அன்பாக இருப்போம் நம்ம சாஃப்டாக இருப்போம் அதே மாதிரி அன்பாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கிற இன்னொருத்தரோடு நம்ம மிங்கிலாகும் பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்க நல்லா சிரித்து பேசுகிறாங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே தான் உருவாகும் ஈஸியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவோம் அந்த மாதிரி காதலும் அப்படி தான் ஆனால் அதை தாண்டியும் கூட இருக்குது நிறைய காதலில் எப்படின்னா எப்படி அவங்க உண்மையாக லவ் பண்ணுவாங்க எப்படி லவ் பண்ணுறாங்க அழகை பார்த்து வந்தாங்க ஸ்மார்ட்டாக இருக்கும் அதனால் வந்திருப்பாங்க நம்மளோட ஜாலியாக இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் உண்மையான அன்புல அப்படி தோணாது அழகுக்காக காதலிச்சோம் அழகுக்காக மயங்கி வந்தோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்மளை ஈர்ப்பதற்கான ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும் அவங்களுக்கு நம்மளை பிடிப்பதற்கான மனசுக்குள்ளே விருப்பம் வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் மீறி அந்த உண்மையான அன்புங்கிறது நம்மளை கேர் எடுக்கும் நல்ல விதமாக பார்த்துக்கும் அந்த நல்ல விதமாக பார்த்துக்கிறதும் அவங்க நம்ம மேலே கேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க உண்மையாக காதலிக்கிற நீங்கள் அவங்க மேலே என்ன அன்பு வச்சுருக்கீங்க அவங்களை எப்படி எல்லாம் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க அவங்களோட எப்படியெல்லாம் நீங்கள் கற்பனையில் வாழணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த வாழ்க்கையை நிஜத்தில் எப்படி வாழணும்னு கனவு இருக்கீங்க இதே மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா அது உண்மையான அன்பு அது உண்மையான காதல் அதாவது உங்களை மாதிரி அவங்க இருந்தால் உண்மையான காதலுங்க உங்களை மாதிரி அவங்க இல்லை அவங்க பேச்சாக இருக்கட்டும் அவங்க நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அவங்க செயல்களாக இருக்கட்டும் எல்லாமே மாறுது அப்படின்னா நம்மளை மீறுது நம்மை மிஞ்சி மேலே போகுது அப்படின்னா அப்போ நோக்கம் வேறேன்னு அர்த்தம் அப்போ அவங்க உண்மையாக நம்மளை லவ் பண்ணலைன்னு அர்த்தம் ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் உண்மையாக லவ் பண்ணுற நீங்கள் அவங்களை ஏமாற்றணும்னு நினைப்பீங்களா ஆனால் போய் அவங்க லவ் பண்ணால் அப்படி நினைப்பாங்க உண்மையாக லவ் பண்ணுற நீங்கள் அவங்களை கோபப்படுத்தணும் அப்படின்னோ அவங்க மனசு வலிக்கிற மாதிரி சத்தம் போட்டு சண்டை போட்டு பேசணும் அப்படின்னோ நினைப்பீங்களா எந்த விதத்திலும் உங்களால் அவங்க பாதிக்கக்கூடாதுன்னு பார்ப்பீங்க அழ வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்களா எதுவுமே இருக்காது ரொம்ப அழகாக பார்த்துப்பீங்க தள்ளி நின்று காதலிப்பீங்க தப்பான சூழ்நிலைகள் வந்தாலும் அங்கேருந்து விலக பார்ப்பீங்க அவங்கள கரெக்ட் பண்ணுவீங்க சரிப்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தயார்படுத்துவீங்க சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு தயார்படுத்த மாட்டீங்க வாழ்க்கையில் அடுத்து வர பேரின்பத்துக்கு தயாராக்குவீங்க அவங்கள்கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் சொல்லி சொல்லி சரி செய்வீங்க இப்படியான விஷயங்கள் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அவங்க அப்படி இருந்தால் அது உண்மையான காதல் உங்களை உண்மையாக காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் உண்மையாக அன்பு செய்கிறவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லோரும் சொல்லி புலம்புற ஒரு விஷயம் நான் உண்மையாக அன்பு செஞ்சேன் உண்மையாக நம்புனேன் ஆனால் அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி அவங்க இருந்தாங்கன்னா அதுதான் உண்மையான காதல் அப்போ அவங்க அப்படி இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் அவங்க பேசுகிற விஷயம் நம்மக்கிட்ட நடந்துக்கிற விஷயங்கள் இதிலேயே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு ரிலேட்டடாக நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த ரிலேட்டடாக அவங்க இருக்கும்னா அவங்களுடைய தன்மையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் இருக்கும்னா அது உண்மையான அன்பு இதுக்கு ரிலேட்டடாக இல்லை அது வேறு மாதிரி இருக்குன்னா அது பொய்யான அன்பு அப்போ அங்கேருந்து பிரியறதும் விலகிறதும் அது உங்கள் கையில் இருக்குது ஆனால் அவங்களும் அப்படி இருக்கிற மாதிரி நடித்தாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே அறிவுன்னு ஒன்று இருக்குது அதை வேலை செய்ய விடணும் பொறுமை அவசியம் காதலில் காதலுங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு நொடி போதும் ஆனால் அந்த காதலை நிரூபிக்கணும்னா வாழணும் வாழ்ந்து காட்டணும் அதுக்கு பல யுகங்கள் வேணும் அதுதான் ஸோ அதனால் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருமே லவ் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உண்மையான காதலை செய்யுங்க யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க மனசு வலிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம் குழப்பங்கள் வரலாம் அந்த கேள்விகள் குழப்பங்கள் எல்லாத்துக்குமான பதில்கள் நம்ம வீடியோ செக்ஷனுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வீடியோக்கள் எல்லாம் ஒரு முறை பாருங்கள் அதுக்கப்புறம் புரியலைங்கிற பட்சத்தில் என்ன நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் மெயில் ஐடியில் கேட்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்